இந்த புடவையோட என்ன பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி இருக்குல்ல. நீ வேற எனக்கு வாசுவத்துல வருத்தமா இருக்குது. அடி சரிப்பா இல்ல விளையாட்டு சொன்னேன் ஏன் பண்ணுங்களா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, நான் இப்ப நேரா வாத்தியார் கிட்ட போய் என்ன கல்யாணம் கட்டிக்கேன்னு கேட்க போறேன். வாத்தியாரு? ஆமா ஆமா, நம்ம ஊர் ஆம்பளைங்க யாரும் உனக்கு லாக்கு இல்ல, வாத்தியார் தான் பொருத்தமா இருப்பாரு. ஏன் பண்ணுங்களா எனக்கு பாடு பாடும் போது கட்டிக்கோர் மாப்பிள்ள பெரிய மனமுள்ளாட்டு இருப்பான் சொன்னேன். இந்த வாத்தியாருக்கு தவறு இருந்தே எதுக்கோ கொஞ்சம் வசம் செய். என் கண்ணுக்கு அவர் மன்மதன் தான். நான் இப்ப நேரா அவர்கிட்ட போய் பேச போறேன். நீங்க வந்தா வாங்க, வரட்டு போங்க. கண்ணுமணி பொண்ணுமணி கட்டழகு தங்கமணி ஆச், சின்ன மணி பெரிய மணி சிங்கார குஞ்சுமணி ஆச். என்னம்மா என்ன விஷயம் சட்டு போட்டு சொல்லிட்டு சீக்கிரம் இடத்தை காலி பண்ண சொல்லுமா. என்ன கண்ணாலும் கட்டுக்கிறியா? நான் உன்ன கண்கலங்காம நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கிறேன். குழந்த பக்கத்துல பிஸ்கட் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு அப்படியே புட்டியில இருக்கிற பாலை குடிச்சிட்டு கிளம்பு. யோ, நான் விளையாட்டு சொல்லையா, நல்ல யோசனை பண்ணிதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொல்லப்படுத்தாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், கை குழந்தை இப்படி ஆத்தங்களை படுக்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் நானே கவனிச்சுக்கல. அப்புறம் என் கூட வீட்டுல நீ நடந்து வந்தா உனக்கும் ஊருக்குள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். வேற வேற பத்தாதுக்கு ஏற்கனவே நீ கையில குழந்தை வச்சிருக்க, எனக்கும் பெத்துக்கிற சிரமம் இல்ல. இவ்வளவு இருக்கு பத்தாதா? வெளியில கொட்டுற சாம்பல் தான், ஆனா அதே பூசாரி கைக்கு வந்தா பிரசாதம் ஆயிடும். அந்த மாதிரி என் பெருமை உனக்கு தெரியாது, ரெண்டு மூணு நாள் யோசனை பண்ணு, அப்ப புரியும். எனக்கு தெரியலையே. என் பேர் பட்டு, இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு இன்னொரு டீச்சர் வேணும்னு எழுதி போட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்காக தான் வந்தேன். அடடே, பொம்பளை டீச்சரா? சந்தோஷம். இனிமே வாத்தியாருக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். எங்க தங்குறதுன்னு தெரியல, ஊர் பெரியவங்க யாராவது பாக்கணும்னு சொன்னேன், அதான் உங்ககிட்ட கூட்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய ஊர்ல தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல உள்ள வாங்க, காபி சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். போமா, நாட்டாம கூப்பிடறல போ. போன வருஷம் நான் தான் நாட்டாம இருந்தேன். எதுக்கு எனக்கு இத பாரு,
டீச்சர் எப்படியோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா வாத்தியார் நிச்சயமா அப்படி இருக்க மாட்டாரா? வைத்தியமாரி பேசுதா, தினம் பலகாரத்துல என்ன நடக்கு தெரியுமா? வந்தியத்தேவன் உங்களை மாற குரு துரோகிகளை நான் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாதுரா. நீங்க மூணு பேரும் தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட கூட தயங்க மாட்டீங்க. நேத்து பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால நானும் பரிமளாவும் சோழ காட்டுக்குள்ள போனோம் வாய் குசாம் சொன்னீங்கல்ல, பாத்தீங்களா நீங்க? இனிமே நான் உங்களை ஏன் என்ன எதுக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டா என்ன கல்லெடுத்தடிங்க. நீங்க படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி பள்ளிக்கூடம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எப்படியோ எக்கோட கெட்டு போங்க, நான் உங்களை கூப்பிடவும் மாட்டேன், தயவுசெய்து என்கிட்ட பேசாதீங்க. உட்காருங்கடா உட்காருங்க. எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேளுங்க. மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு என்ன பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாது? 9:30 மணிக்கு துணி கூட மாத்தாம அரையும் குறையுமா வந்திருக்க? இல்ல நேத்திதான் உங்களுக்கு புடிச்ச கல்யாணம் ஆச்சு, கத்திட்டா இருப்பீங்க வர மாட்டீங்கன்னு ஆட்டோ சொல்லிச்சு, அப்புறம் பாட்டா பல்ல நான் வந்துட்டேன். கட்டுமேல போட்டுமா மகாத்மா காந்தி நம் நாட்டுக்கு ஒரு சாக் பீஸ் வேணும் சார். நான் உங்களை என்னமோ நினைச்சேன், தலையாள சொன்னீங்க, வந்த இடத்துல செலவு இல்லாம சிக்கனமா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. போய் வேலை பாருங்க டீச்சர். எதுக்கு சார் கத்துறீங்க? பின்னணு பின்ன ஸ்கூலுக்கு பணம் நடத்த வரும்போது ஒழுங்கா துணிமணி மாட்டிட்டு வரலாம்ல, இப்படி அரை குறையுமா வந்தா பசங்க எப்படி படிப்பாங்க? நான் ஒண்ணு அரை குறையுமா இல்ல, உங்க பார்வை தான் அரை குறையுமா இருக்கு. என்ன என்னத்தான் பார்வை அரை குறையுமா இருக்கு? பொண்ண பாக்குறதுன்னா லட்சணமா மூஞ்சிய பார்த்து பேசணும். நீங்க எங்கெங்கயோ பாத்துட்டு என்ன அரைகுறைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கயோ பாக்குறனா ஏன் டீச்சர்? எனக்கு கை குழந்தை எல்லாம் இருக்கு, நான் அப்படி செய்வேனா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் பரிமளாவும் என்னென்ன பண்ணீங்கன்னு பசங்க பஞ்சாயத்துல சொன்னாங்க, அவங்கள கேளுங்க. கேட்டீங்களா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே, சந்தோஷம் தானே? இன்னும் ஊரு கூட போய் டமால் அடிங்க. என் மானத்தை வாங்குறதுக்கு என்ன நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க பேச நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இனிமே உங்ககிட்ட பேசுனா கேளுங்கடா. மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு வாத்தியாரே என்னையா ஆள் உள்ளே இருக்கே இல்ல தூங்குறியா? என்னையா 2 மணி அடிச்சாச்சுங்களா? 2 மணிக்கு உனக்கு என்னையா இருக்கு? இல்ல பசுமாடு சனி கூட விட்டு போனுங்க, 10 மணிக்கு மேல போனாதான் அந்த ஆளு காலைய ஊத்து விடுவான். 2 மணி அடிச்ச பின்னாடி போனோம்னா நேரம் சரியா இருக்கும், அதுக்காக தான் கேட்டனுங்க. ஏயா இது என்ன ஸ்கூல் பில்லா இல்ல சனி கூட மணிக்குண்டா? ஏதோ நேரம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா இந்த செல்பி சலிச்சுக்கிறியாப்பா? என்னமா இவன் ஒருத்தங்கிட்ட தான் அதிசயமா மணி இருக்கிறாப்ல நினைப்பு. சார் மகாத்மா காந்தி நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தராமலே இருந்திருக்கலாம். என்ன வாத்தியாரு காப்பியா டீயா? இல்ல இல்ல சாப்பாடு. என்ன வாத்தியாரா நேத்தான் கல்யாணம் கட்டினீங்க அதுக்குள்ள கடைக்கு வந்துட்டீங்க? அட நீ ஒண்ணு பொது பொண்டாட்டி வந்தது வராதுமா அடுப்படி வேலைக்கு விட்டு அசந்து தூங்கிருவா இல்ல, அதான் வாத்தியாரு வெவ்வரமா வேலை வாங்காம விட்டு வச்சிருக்காரு. போன போது போன போது நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், நீ ரொம்பதான் முறுக்கிட்டு தெரியுறியே. கட்டின பொண்டாட்டி நான் ஒருத்தி குத்து கல்லாட்டம் வீட்டுல இருக்கும் போது நீ கடையேற இருக்கிற 4 பேர் என்ன காரை துப்ப மாட்டாங்க? எந்திரி என் வீட்டுக்கு போலாம். வீட்டுல நமக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் வீதிக்கு வந்தா நம்ம 2 பேருக்குமே மரியாதை இருக்காது. எந்திரி என்னெல்லாம் இங்க வேடிக்க, என்னமோ காரதை கண்ட மாதிரி வந்துட்டாளுங்க. நீ வீட்டுக்கு போ. நீ நான் எங்கயோ போவேன் என்னவோ பண்ணுவேன் அதெல்லாம் கேட்கற அளவுக்கு உனக்கு யோகி இல்ல. இப்ப நீ போறானா மரியாதை கட்டுறோம். என்னது மரியாதை கட்டுறோம்? டேய் எதுக்கு நீ கத்துற? நான் என்ன செகுடா? நீ ராத்திரி கூட நீ போனா போதும் விட்டு வச்சா பூச்சாண்டிய கட்டற நீ பிச்சு புடும் பிச்சு ராஸ்க்.
நீங்க நாய் அடிக்க குத்துக்க கொள்ளுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது. ஆனா நீங்க கடையில சாப்பிடுறது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி கால விட போறீங்க இல்லையா? முடியாது, நான் என்ன ஆக மாட்டேன் சார், பிடிக்க மாட்டேன் சார். நான் இந்த ஊர்ல நாலு பெரிய மச்சிக்கல இல்லையா? இந்த அந்நியத்தை கேளுங்கள அம்மா அக்கா ஐயா கேளுங்களே. தண்ணியத்தை நாடகம் போட்டு கூட்டிட்டு நீ படிச்சாலும் நீ நீயே இப்படி நடந்துகிட்டா உங்ககிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் எப்படியா நடந்துக்குவாங்க? இதெல்லாம் ரோட்ல வச்சுக்கிறாம வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கணியா? இங்க போட்டு எங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு போயா போயா? நேற்றுக்கு நேரம் கல்யாணம் கட்டிட்டு இன்னைக்கு நேரம் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க வக்கமால? சரி கால விடு, வீட்டுக்கு போறேன் சொன்னா விடு, வீட்டுக்கு போறேன் கால விடு. சூட்டோடவே சாப்பிடுங்க, ஆறி போச்சுனா ருசி இருக்காது, அப்புறம் ஆக்குனது சரியில்லைன்னா அதுக்கு ஒரு வம்பிழ்ப்பீங்க. யாரு நீ? யாரு? எப்பேற்பட்ட கைகாரி? என்ன நடிப்பு நடிக்கிற எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இந்த தழுக்கு மிடுக்கெல்லாம் பார்த்து இறங்கி வரா நான் கிடையாது, தெரியுமா? இறங்கவும் வேண்டாம், இறங்கவும் வேண்டாம், சோற தினங்க அது போதும். முதல்ல சோத்த போடுவேன், அப்புறம் படுங்கன்னு பாய போடுவேன், அப்புறம் பக்கத்துல படுக்கட்டுமான்னு கேட்பேன், கடைசியா கூடுதும்ப, அப்படித்தானே? ஏன் விளையாடுறியா நீ? நானும் நேத்து புடிச்சு பாத்துட்டு இருக்க, சும்மா எல்லாருமே பாய போட நாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். புருஷ முட்டாட்டி அது ஒண்ணுதானா? வேற எதுவுமே இல்லையாக்கோ. இருக்குடி, ஆனா அது உனக்கு இல்ல, ஒழுங்கான பொம்பளைகளுக்கு. ஓஹோ, அப்ப நான் ஒழுங்கான பொம்பளை இல்ல இல்ல? இப்ப சொல்ற கேட்டுக்கியா? நீயா வந்து என்ன தொடாம நானா உன் பக்கத்துல வந்த? எங்க அப்பா இந்த ஊர் நாட்டாம இல்ல. நெசமா தானே? நெசமதாயா? சரி, இனிமே நம்ம உறவு இந்த சோத்தோ நிக்கிட்டோம். இந்த எல்லையை தாண்டி வந்த ஊருக்கு போடவா? ஒண்ணு வேணா, ஏற்கனவே எந்திரிச்சு போ. பக்கத்துல உட்காந்தா கொஞ்சம் திருப்தியா சாப்பிடு. எந்திரிச்சு போடிங்க. ஏண்டி இந்த இடத்துல எதுக்கு நீ கதவை தாள் போடுற? ரோட்ல போட்டு அந்த பெருக்க பெருக்கி ஏன் புடவை எல்லாம் ஒரே மண்ணா அடிச்சு? அதான் மாத்திர புடவ மாத்திரையா? வெளிய மரப்பிற்கு அங்க போகக்கூடாது. ஏயா, உனக்கு தான் இதெல்லாம் ஆகாதனாய் போச்சுல. நீ பேசாம தலையை குத்திட்டு சாப்பிட வேண்டியதானே? நான் மாத்திரத்து பிடிக்கிறதெல்லாம் நீ ஏயா பாக்குற? அழுது முண்ட, எனக்கு நான் பண்ற நீ உன்ன. வாங்கப்பா, வாங்கம்மா. எல்லாத்தையும் இறக்கி வைடா. என்னப்பா வாசலையும் நின்ட்டீங்க? வாங்க உள்ள போலாம். நாங்க ஒண்ணும் உரம்பறைக்கு வரல, பெத்த கடனை தீர்க்கறதுக்கு வந்திருக்கோம். வாத்தியார வர சொல்லு. வாத்தியாரா? அதான் இந்த வாத்தியார் கீதியாருன்ட்டு ஏன் மாப்பிள்ள மரியாதையை கூப்பிட்டோம். கூட சாஞ்சிடுமாக்கோ. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், கூப்பிடு. அடடா, ரொம்ப தான் முறுக்கிக்கிறிய. என்னங்க உங்களை பாக்குறதுக்கு இந்த ஊரு நாட்டாம வந்திருக்காரு? நாட்டாம? யார், உங்க அப்பாவா? இல்ல, உங்க மாமனார். சீர் கொண்டு வந்திருக்காங்க, வெக்கப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்க. மற்றவங்க வேணா முறை தவறி நடந்திருக்கலாம், அதுக்காக எங்க முறையில நாங்க ஒன்னும் குறை வைக்க மாட்டோம். குடுறி, வெட்டி பணத்துக்கு இப்ப ரொக்கம் இல்ல, அதுக்கு பதில வீட்டு பத்திரத்தை வச்சிருக்கிறேன். பத்து நாளையில அறுப்பு முடிஞ்சதும் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிக்கிறேன். எங்க இந்த சீரெல்லாம் எதிர்பார்த்தா உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இல்ல, உன் பொண்ணு என் பொண்ணை நடு ரோட்ல போட்டு அடிக்காத அளவுக்கு என்ன பாப்பா நடந்து போச்சு? ஓஹோ, அப்ப இந்த சீர் வரலங்களுக்காக உங்க பொண்ணு நான் அடிச்சேன் இல்ல? பின்ன என்ன பண்ண? நீ சும்மா இரு. ஏதாவது கண்டிக்கிறதா இருந்தா ஒருத்தருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வச்சு கண்டிக்கணும். நாலு பேருக்கு மத்தியில நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறியே, நாட்டாம சீர் வருஷம் கொடுக்கல, அதனால நான் வாத்தியா இருந்தா வாங்க வாங்கலாம்னு நாலு பேரும் என்ன காலி துப்ப மாட்டான். உனக்கு வேணா மான மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. எப்போ வார்த்தை கொஞ்சம் அளந்தே வரட்டும். ஊருக்கு வேணா நீ நாட்டாமையா இருக்கலாம், அதுக்காக ஏன் புருஷங்கிட்ட இருக்காத? நீ வாய் மூட்டு. இத பாருங்க, இதெல்லாம் எது எனக்கு தேவையில்ல, தயவு செஞ்சு திருப்பி எடுத்துட்டு போங்க. எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க? நீ சும்மா இருக்கீன்னா வெட்டி ரோசத்துக்காக வேண்டாம்னு சொல்லாதீங்க, ஏதாவது குறை இருந்தா கேட்டு வாங்கிக்கோங்க. இத பாருடி, இதுல ஏதாவது ஒரு சாமான் உள்ள போனாலும் நான் செத்ததுக்கு சமானம். அதனுக்கு அப்படி சொல்லிட்டீங்க, நீங்களே வேண்டாம் அப்புறம் நான் எதுக்காக முடிக்கணும்? நேத்து வரைக்கும் வேண்டாம், அதுக்கு அப்புறம் அத்த பெருசா இருக்கலாம், ஆனா இனிமே எல்லாம் எனக்கு புருஷன்தான். ஏமா, அவர் தான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு, நீ எடுத்து வைமா. நல்லா இருக்குதே கதை, புருஷன் கழிச்ச கோட்டை தண்ணா கொண்டாடிக்கு என்ன ஆகணும்? நானும் ராமாயணத்துல படிச்சிருக்கேன். அது புருஷன் கழிச்ச கோடு இல்லடி, லட்சுமணன் கழிச்சது. சரி, யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்கல்ல. என்ன கோபாலா, எங்கடா பெரிய இட்லி பாத்திரம் ஒண்ணியும் காணும்? அது ஐயன் ஒண்ணு சொல்லிங்க.
ராமாயணம் மட்டும் சொல்ல தெரியுது, காரியத்துல ஒண்ணியும் காணோம். என்ன பேசி பேசிட்டு போறா பாத்தீங்களா? அவளை சொல்லி குத்தமில்லடி, அமாவாசை அன்னைக்கு பெற்றிருக்கியே, ஒன்ன சொல்ல. என்ன அவலமான வாழ்க்கை இது? இந்த வீட்டுல இவ்வளவு பணம் இருக்கும், நாமெல்லாம் கையில காசு இல்லாம கஷ்டப்படுறமே, இது நல்லா இருக்கா? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். முடிய சீக்கிரம் இந்த பாக்கெட் நிறைய, எல்லார் பாக்கெட் நிறையும் பணம் வந்தாகணும். அப்பா வாங்களே, ஒரு பிரமாதமான ஐடியா. என் பேர் தனபாலகுப்தா. தனபால் குப்தா, ஒருவேளை உங்க அண்ணன் தம்பி நெருங்கிய பந்துக்கள்ல? இல்ல, எங்க சித்தப்பாவுக்கும் இல்ல, எங்க பெரியப்பாவுக்கும் இல்ல, எங்க வீட்டு நாய்க்கு கூட இல்ல. சுருள் சுருள் தேங்கோபி தேங்கோபி பிரசத்தமோ. நமஸ்கார் சுவாமிஜி. மங்களம் மங்களம. சுவாமிஜி, இவர் பங்கார செட்டியார், உங்க மானசீக பக்தர். சந்தோஷமா சுவாமிஜி. நீங்க என்ன, ஒரே பைத்தியம், தள்ளி உட்காருங்க சுவாமிஜி. உங்க மகிமையை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மழுமை.